இங்கே ஆவடிக்குள்ள ஒரு இயற்கையான சூழலில் ரொம்பவே அழகான இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு, அதாவது வந்து கிழக்கு பார்த்து வாசப்படி அமைஞ்ச வீடுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், புது ப்ராப்பர்ட்டி வாங்குற பிளான்ல இருக்கீங்களா? அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய புது புது ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை சொல்கிறீங்களா, ஒரு புது வீடு வாங்க பிளான் பண்ணிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஆவடி வந்து ரொம்பவே ஒரு சரியான தீர்வாக இருக்கும். ஏன்னா சென்னையோட எக்ஸ்பேன்ஷனாக மட்டும் இல்லாமல் ஒரு தனி மாநகராட்சியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆவடியை தரம் உயர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆவடி சரௌண்டிங் எடுத்துக்கிட்டால், அந்த லொக்காலிட்டி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பத்தூராக இருக்கட்டும், இந்த சைடில் பட்டாபிராமா இருக்கட்டும், இல்லை பூந்தமல்லி, திருவேற்காடு, அண்ட் ஐயப்பாக்கம், மயனப்பாக்கம், இந்த எல்லா லொக்கேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டெவலப்டு ஒரு நல்ல லொக்கேஷன். இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லேண்டுடைய காஸ்ட்டும் சரி, அந்த அப்ரிசியேஷன் வேல்யூவும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ். இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து லேண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராமில் ஐடி கார்டர் வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் ரிங் ரோடு இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலாம், வண்டலூர் மணலி அவுட்டர் ரிங் ரோடு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று ஆட் அட்வான்டேஜாக நம்ம பூந்தமல்லில் வரப்போகிற மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்களா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் தாங்க ஆகும். இப்படி ஒரு சூப்பரான ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனை தான் வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். 20-40 சைட்டில் லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும். பில்டப் ஏரியா வந்து அப்ராக்சிமேட்லி 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மெயின் கேட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து தாராளமாக நிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது. இந்த பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்பராக வந்து ஃப்ளோட்டெயில் எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வீட்டுக்கு, அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமும் வெண்டிலேஷனும் ரொம்பவே முக்கியங்க. அதை இங்கே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சைடில் செட் பேக் வந்து ப்ராப்பராக வந்து எல் ஷேப்பில் அழகாக விட்டு கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆள் வந்து தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்து விட்டு கட்டியிருக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3-phase line இபி லைன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மோட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது போரெல்லாம் போட்டு மோட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குங்க. உள்ளே நுழைஞ்சதே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான லிவிங் ஏரியா இருக்குது. இந்த லிவிங் ஏரியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15x11. இந்த லிவிங் ஏரியா பாருங்கள், ரொம்பவே டீசெண்டாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் கலரும் ப்ளஸ் அந்த டைல் கலரும் ரொம்பவே நல்லா மேட்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடில் இருக்கிற வால், அந்த டிவி இருக்க வால் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க செப்ரேட்டாக பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காகவும். இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சனில் இருக்கிறோம். இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7x11. அண்ட் முக்கியமாக இந்த கிச்சனில் பண்ணியிருக்கிற அந்த வால் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடிக்கு மட்டும் பண்ணாமல் அந்த ரூஃப் வரையுமே பண்ணியிருக்கிறது, அந்த ரூஃப் டச் பண்ணுற வரைக்குமே பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். நான் கிச்சன் மெயின்டைன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் வந்து வால் வரையும் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமில் தான். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து ஒரு 9x10 சைஸாக இருக்கும். அண்ட் வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா, இல்லை குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த வீட்டில் ஒவ்வொரு ரூம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் பெயிண்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக இப்போ இந்த ரூமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க ஒரு சைடு மட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை ரொம்பவே அழகாக ஹைலைட் பண்ணி காட்டுது.
இந்த வீட்டில் இன்னொரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்து, எந்த ஸ்பேஸையும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வேஸ்ட் பண்ணலை. அதுவும் இந்த படிக்கட்டுகள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அழகாக. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வால் டைல் ஃப்ளோர் டைல் எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேசிக் கிளாத்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டியூலக் பாலர் வீடு. படிக்கட்டுகள் வீட்டுக்குள்ளேயே வந்துடும். இது ஒரு 3BHK வீடு. கீழே ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம், வாங்க மேலே இருக்க ரெண்டு பெட்ரூம்ஸ் அண்ட் மற்ற ஏரியாஸ் பார்க்கலாம். இந்த படிக்கட்டுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்க கைப்பிடி வந்து SS கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனர் லைட்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு டிவி யூனிட்டில் சோஃபாலாம் போட்டுக்கிட்டு நமக்கு கொஞ்சம் ஃபேமிலியோட ப்ரைவசியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லொக்கேஷன் மூவி ஆப்டாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்சம் ஒர்க்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைடில் கொடுத்துருக்க லைட் எல்லாமே வந்து செமையாக இருக்குது. வீடியோவில் பாருங்கள் நீங்கள். இங்கே ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ரெண்டாவது பெட்ரூம் இருக்கிறோம் இந்த வீட்டில், ரெண்டாவது பெட்ரூமில். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9x13. அண்ட் இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ரெண்டாவது பெட்ரூமில் இருக்கிற அட்டாச் பாத்ரூமை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4x7 சைஸில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி தனியாக வந்து ஷெல்ஃப் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பாத்ரூமில் வந்து அந்த பாத்ரூம் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பிராண்டடாக பேரி வேலை தாங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11x13 சைஸில் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக இந்த பெட்ரூம்லேயும் நான் சொன்ன மாதிரி தாங்க எல்லா ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% வந்து இந்த வீட்டை அழகுபடுத்துகிறது இந்த வால் பெயிண்டிங். இப்போ நம்ம பார்த்துட்டு 3வது பெட்ரூமில் இருக்கிற அட்டாச் பாத்ரூம் தான். இந்த பாத்ரூம்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெனக்கெடுத்து ரொம்பவே கிளாஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் லுக் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. நீங்கள் இந்த வால்ட்டு எல்லாமே பாருங்கள், ரொம்பவே ப்ரீமியமாக சூப்பராக இருக்கும். நான் அதுமாரி சொல்லாமல் அந்த ஆக்சசரிஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக பேரிவர்ன்ற பிராண்டில் தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட பால்கனியில் தாங்க இருக்கிறோம். இந்த பால்கனியில் வந்து பாருங்கள் சுற்றி நிறைய புது புது வீடுகள் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரீனரியான லொக்கேஷன், ஒரு ப்ரீமியமான ஒரு அழகான லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் ஈவினிங் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம 2வது மாடிக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். படிக்கட்டுகள் வீட்டுக்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோங்க. இந்த மொட்டை மாடியை பாருங்கள், ரொம்பவே ப்ளசண்ட்டாக அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடியில் பேசிக்காக பண்ணக்கூடிய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து கூலிங்காக இருக்கிறதுக்கு கூலிங் டைல் ஒன்று வந்து பண்ணுவாங்க. அந்த கூலிங் டைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன் எல்லாமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இந்த வீட்டை புக் பண்ணுறதுக்கும் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல்களுக்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்ற இன்ஃபர்மேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.